ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிசிசியோட தலைவராக சௌரவ் கங்குலி அவர்கள் பதவியேற்ற பிறகு பல முக்கியமான முடிவுகளை அதிரடியாக செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அதே போல் தற்போது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்தின் விதிமுறைகளை மாற்றி பல அதிரடியான முடிவுகளையும் செயல்படுத்தியிருக்காங்க. இது தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் சீனியர் அணியின் தேர்வுக்குழு தலைவராக தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான எம்எஸ்கே பிரசாத் அவர்கள் இருக்காங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா கக்கன் கோடாவோ அப்படின்றவங்களும் பதவியில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு ஜட்டின் பரன்ஸ்போ, சரண்தீப் சிங், தேவங்காந்தி ஆகியோரும் இந்திய அணியின் தேர்வுக்குழுவில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் எம்எஸ்கே பிரசாத் மற்றும் ககன் கோடாவும் இவங்க இரண்டு பேரும் 2015 இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழுவில் பதவியில் நியமிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு 2016 தான் மீதமுள்ள 3 பேர் பதவியில் நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு நீதிபதி லோதா அவர்களுடைய பரிந்துரைக்கு பின் தேர்வுக்குழுவினரின் பதவிக்காலம் என்பது 4 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது சமீபத்தில் பிசிசியின் தலைவராக சௌரவ் கங்குலி அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இருந்தாலும் எம்எஸ்கே பிரசாத் அவர்களுடைய பதவிக்காலம் குறித்த முடிவு வந்து இறுதி செய்யப்படாமல் இருந்துச்சு. தற்போது இந்த ஆண்டின் முதல் முறையாக சௌரவ் கங்குலி அவர்களுடைய தலைமையில் இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. இதில் சௌரவ் கங்குலி அவர்கள் முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது பிசிசிஐயின் பழைய விதிமுறைகளின்படியே தேர்வுக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட பதவிக்காலம் 4 ஆண்டுகளே 5 ஆண்டுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க விதிமுறைகளை மாற்றிட்டாங்க. இதன் காரணத்தினால 2016 மற்றும் 2015 தேர்வுக்குழுவில் நியமிக்கப்பட்ட அனைவருடைய பணியும் தற்போது நிறைவேக்க வந்துடுச்சு. அதன் காரணத்தினால புதிய தேர்வுக்குழு தற்போது தேர்வு செய்யப்பட போகுது அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க. இதனால் தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடிய எம்எஸ்கே பிரசாத் உட்பட நிறைய உறுப்பினர்கள் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட போறாங்க. ஏற்கனவே இவங்க வந்து வீரர்களுக்கு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. அதாவது அணியில சரியா விளையாடவில்லை அப்படின்னா கூட நிறைய சீனியர் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்குறாங்க. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துட்டு இருந்துச்சு. உதாரணமா பாத்தீங்கன்னா கேதர் ஜாதவ், சிகர் தவான், கேஎல் ராகுல் போன்ற வீரர்கள் சரியா விளையாடவில்லை அப்படின்னாலும் கூட தொடர்ந்து வாய்ப்பு அளிக்கிறாங்க. ஆனா அணியில் நன்றாக விளையாடக்கூடிய சஞ்சு சாம்சன், மணிஷ் பாண்டே போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் தற்போது மொத்த தேர்வுக்குழுவையும் பிசிசியின் தலைவராக இருக்கக்கூடிய சௌரவ் கங்குலி அவர்கள் வெளியில் அனுப்பியிருப்பது தற்போது இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு அனைவருமே அவரை பாராட்டி வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.